கனடாவில் கொடூரமாக கொல்லப்பட்ட இலங்கை குடும்பம், பெண்ணின் தாய் வெளியிட்ட தகவல். கனேடிய தலைநகர் ஒட்டோவாவில் இலங்கை குடும்பம் கொடூரமாக நேற்று படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தினால் இலங்கையில் வாழும் குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாய் பல தகவல்களையும் வெளியிட்டுள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னரே தனது மகள் மற்றும் பிள்ளைகள் கனடாவுக்கு சென்றதாக உயிரிழந்த பெண்ணின் தாய் குறிப்பிட்டுள்ளார். இனி ஒருபோதும் தனது மகளையோ பேரப்பிள்ளையோ காண முடியாது என்றும் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் கனடாவில் வேலை செய்த நிலையில் கடந்த வருடம் இலங்கைக்கு வந்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் குழந்தைகள் மற்றும் பிள்ளைகளுடன் கனடா சென்று குடும்பமாக குடியேறியுள்ளனர். கனடா சென்று 3 மாதங்களின் பின்னர் கடைசி பிள்ளை பிறந்துள்ளதுடன் அந்த குழந்தைக்கு எதிர்வரும் 12ஆம் தேதியுடன் 3 மாதங்கள் நிறைவடைவதாகவும் உயிரிழந்த பெண்ணின் தாய் தெரிவித்துள்ளார். 3வது பிள்ளை கடந்த 1ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடியதாகவும் அன்றைய தினம் எடுத்த புகைப்படங்களையும் தாயாருக்கு அனுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார். இறுதியாக நேற்று முன்தினம் தொடர்பு கொண்ட போதிலும் மகள் அன்றைய தினம் பேசவில்லை என்றும் தான் மிகவும் கவலையாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோரிய ஆயுதத்தினால் இந்த கொலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட 19 வயதையுடைய சந்தேக நபர் ஃபெப்ரியோ டி சோய்சா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த வீட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் உயிரிழந்தவரின் குடும்பத்தின் நெருங்கிய உறவினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஒட்டோவா போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒட்டோவா வரலாற்றில் மிக மோசமான படுகொலை இது என்று அந்த பகுதி போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடாவுக்கு மாணவர் விசாவில் வந்த 19 வயதையுடைய இலங்கை மாணவனால் இந்த கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 35 வயதையுடைய தர்ஷினி ஏக்கநாயக்க என்ற தாயையும் 7, 4, 2 மற்றும் 2 மாத வயதையுடைய அவரது 4 பிள்ளைகளையும் கொலை செய்துள்ளார். அந்த வீட்டில் தங்கியிருந்த 40 வயதான காமினி என்பவரும் கொலை செய்யப்பட்டுள்ளார். படுகாயமடைந்துள்ள நிலையில் குறித்த பெண்ணின் கணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருக்கு உயிராபத்து இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.